வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் திருமிகு பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம். விஜயினுடைய கட்சி தொடக்கம் முதல் மாநாடு, தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவை நிலைநிறுத்திருக்கிறார். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு 48 நிமிடம் அவருக்கே உரிய பாணியில் ஒரு பார்ட் இருந்தது. இன்னொரு பார்ட்டு சில விஷயங்கள் அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு அப்படிங்கிற இடத்துக்கு மற்றும் ஒரு கட்சி, ஒரு புதிய கட்சி அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க அவருடைய அந்த நேற்றைய நிகழ்வை? நேற்றைய நிகழ்வு நானும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு முதல் எதிரி வந்து அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஏன் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து அவர் பேசுகிறாரு, இல்லை பெரியார் குறித்து பேசுகிறாரு, அப்படி வரிசையாக பேசுகிறப்ப அதை அவர் பார்த்து தான் வாசிக்கிறாரு. பார்த்து வாசிக்கும் போதே அவர் அம்பேத்கர் குறித்து பேசுகிறப்ப வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மற்றும் சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்ட அப்படிங்கிறாரு. இப்போ பேசுகிறப்ப வாய்க்குளறி வர்றது வேறு, ஒருத்தர் பார்த்து வாசிக்கிறப்ப நேர் எதிராக ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராக பாடுபட்ட அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அப்படின்னு பார்த்து வாசிக்காருன்னு அதை எழுதி கொடுத்தவன் தான் விஜய்க்கு முதல் எதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுக்க போகிறான், இவருக்கும் அந்த கான்சியஸ் இல்லை, நம்ம மாற்றி சொல்கிறோமே அப்படிங்கிற கான்சியஸே இல்லாமல் தான் வாசிக்கிறார். இப்போ பார்த்து வாசிக்கிறப்பவே இப்போ நமக்கு அம்பேத்கர் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பாடுபட்டாருன்னு ஒருத்தர் எழுதி கொடுத்தா பார்த்தா இது தப்பாக இருக்கே அப்படின்னு தோணும்ல, அப்படி எதுவுமே தோணாமல் அவர் பாடு வாசிச்சுட்டு போகிறாரு. அதனால் முதல் எதிரி அவர் தான். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐடியாலஜிக்கல் எதிரி ஒருத்தர், அரசியல் எதிரி ஒருத்தர் அப்படிங்கிறாரு. இந்த ஐடியாலஜிக்கல் எதிரி அப்போ அரசியல் எதிரி கிடையாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. அப்போ ஐடியாலஜிக்கல் இங்கே வந்து அரசியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் வழியாக ஒரு ஐடியாலஜிக்கலின் பின்புலத்துலேருந்து தான் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி தான் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும். இவங்க ஒரு ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் அதை எதிர்த்து வீழ்த்துறதுக்காக அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் உரையாடல்களில் இருந்திருக்கு. ஐடியாலஜிக்கல் எதிரிகள் விட்டுருவோம், அரசியல் எதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த இடமும் நமக்கு புரியலை. இது அவருக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியலை. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டை அப்படியே பேசிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு தேர்ந்த நடிகர் அப்படிங்கிறதுனால அதை பேசுகிற மேடையிற அவராகவே பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது இந்த மாதிரி பல குழப்பங்கள்லேருந்து நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு பொழிபுரை அதுக்கு கொடுக்கக்கூடியது, பிஜேபி எதிர்த்து இங்கே தமிழ்நாட்டில் அவங்க என்னவா இருக்காங்க, அதனால் அந்த இடத்துல அவங்கள எதிர்த்தாலும் அதில் அரசியல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இல்லை, ஆளுங்கட்சி தானே எதிர்க்கணும், ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருமே ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 20-30 வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தோன்றின புதிய கட்சிகள் இருக்குல்ல, இது எல்லாமே திமுக எதிர்த்து தான் தொடங்கப்பட்டுச்சு. திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்பவும் திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள்லாம் நம்ம வரலாறுகளில் இருக்குது. திமுகவையும் காங்கிரஸையும் கடந்த 10 ஆண்டுகளாக சீமான் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது. சீமானுக்கு முன்னாடி அது விஜயகாந்தா இருக்கலாம், அதுக்கு இப்போ நம்ம ஆரம்பித்த மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம். இப்படி இப்போ இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் 1990 பிறகான வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உருவாகின எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்பிலிருந்து தான் வந்துச்சு. திமுக எதிர்ப்பை தான் அவங்க காலங்காலமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுகவோட கூட்டணி அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அந்த வகையில் இவரும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஆரம்பித்த இவர் வந்து அடுத்து எங்கே போகிறாரு அப்படிங்கிறதும் எதிர்காலத்தில் தான் தெரிய வரும். ஆனால் இதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு எதிரிகள், ரெண்டுமே அரசியல் எதிரிகள்னு சொல்லலாம். ஐடியாலஜிக்கல் எதிரி ஒன்று, அரசியல் எதிரி ஒன்றுன்னு அவர் வகைப்படுத்துகிறார்ல, அந்த இடம் தான் அங்கே இன்னொரு சிக்கலுக்குள்ள இடம். ரெண்டாவது, அவர் பேசக்கூடிய கொள்கைகள் இருக்குல்ல, அது எல்லாமே அவர் திமுக கொள்கைகள் தான் பேசுகிறார். பெண் விடுதலை, பெண் சமத்துவம், பெண் உரிமை, சமூக நீதி, அதே வரிசையாக மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, இது எல்லாத்தையுமே அவர் பேசுகிறாரு. அதை தாண்டி திமுகவினர் பொது மேடையில் பேசாத ஒன்று, நாங்கள் வந்து பெரியாருடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு மேடைகளில் பெருசாக திமுகவுடைய தலைவர்கள் இதுவரைக்கும் பேசினது கிடையாது, பேசவும் மாட்டாங்க. இந்த சப்ஜெக்டை கடந்து தான் தவிர அந்த இடத்துல இவர் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறாரு, நான் வந்து இதை கடந்து இதை நான் எடுக்கலை, நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு நான் ஏதாவது தீருவேன் அப்படிங்கிறாரு. என்னை மகனாக அண்ணனாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாமே நமக்கு என்ன கன்வே ஆகுது அப்படின்னா, இவருக்கு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இவர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மூவள்ளூர் ராமாமிதம் அம்மையார் பேரில் உருவாக்கப்பட்ட உதவித்தொகை திட்டமாக இருக்கலாம்,
மறுமணத்துக்கான திட்டத்தை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் உருவாக்கியாச்சு. சாதி பேரில், நாகம்மையார் பேரில், ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு தர்மம்மாள் பேரில் 50 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கியாச்சு. இன்றைக்கி வந்து பல வகையில் பெண்களுக்கான திட்டங்கள் தோல்வி விடுது வரைக்கும் ஒரு இந்தியாவிலேயே பெண்களை மையப்படுத்தி அதிக திட்டங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு தான். இவர் புதுசாக நான் வந்து அதை அனிதாவை பற்றி பேசிட்டு அவரை சொல்கிறார். இப்போ அனிதா வந்து பெண்ணுரிமை சம்மந்தப்பட்ட சிக்கல் கிடையாது. அனிதா என் தங்கச்சி மரணமும் அனிதா மரணமும் என்ன பாதிப்புக்குள்ளாகிச்சு, நான் பெண்களுக்கு ஏதாவது செய்வேன் அப்படிங்கிறாரு. இந்த ட்ராக்கே நமக்கு புரியலை. இது இப்போ அனிதா வந்து ஒரு மாநில உரிமை சம்மந்தப்பட்ட, மாநிலத்துடைய சமூக நல இது சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட, மருத்துவ கல்வி சம்மந்தப்பட்ட, கல்வி உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம் அது. ஆனால் அதை வந்து எங்கே வந்து பெண்களுக்கு நான் ஏதாவது செய்வேங்கிற இடத்துல வந்து அவர் இணைச்சார் அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை. அது அவருக்கு புரிஞ்சிருந்துச்சா அப்படிங்கிறதும் அவருடைய பேச்சில் கன்வே ஆகலை. அப்படி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அதாவது பொலிட்டிக்கலி ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் அல்லது அதில் இன்னும் அவர் பேசினா தான் அவருடைய 48 நிமிஷத்தில் அவர் பொலிட்டிக்கலாக ரொம்ப கிளாரிட்டியாக பேசிட்டாரு. அவர் எதை எல்லாம் எதை வந்து சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. அவர் யாருங்க அதை காமிச்சிட்டாரு அப்படிங்கிறத எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் அது எல்லாரும் எந்த இடத்துலேருந்து பாராட்டுறாங்க அப்படின்னா, அவர் திமுகவே எதிரி அப்படின்னு சொன்ன இடத்துலேருந்து அவர் பொலிட்டிக்கலாக கிளாரிட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத மாதிரியான ஒரு பிம்பம் வந்து இந்த உரையில் இருந்து உருவாக்கப்படுது. ஆனால் அந்த பேச்சை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு அவரே சொல்கிறார் ஐடியாலஜிக்கல் கருத்தியல் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்படி எதுவுமே வந்து அவருக்கு அந்த பேச்சில் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அது வந்து தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் திராவிடம் இப்படி அவர் பேசின விஷயங்கள்லாம் இருக்கல. இப்போ அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணாவின் பேரை சொல்லி அப்படின்னு பேசுகிறார்ல, இந்த மேடையில் அவங்க கட்சி நிர்வாகிகளை அவர்களே அவர்களேன்னு பேசுகிறத அவர் நக்கலடிச்சு பேசுகிறாரு. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அண்ணா உருவாக்குனது சாதாரண அது வந்து இவர் மேடையில் இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் ஒன்று தான் அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஆனால் இது எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. கீழே உட்கார்ந்து பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் மேடையில் வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது சால்வை பொறுத்துறது இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சியை அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வருவதற்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருக்குமான கிரெடிட். தலைவர் வந்து அந்த பெயர்களை சொல்லும்போது அவங்க வந்து அதை ஒரு அங்கீகாரமாக பார்ப்பாங்க. அந்த அங்கீகாரத்தை பார்க்கறதன் வழியாக அவர் அவங்க ஊரில் வந்து தலைவர் என் பேரை சொன்னார் அப்படிங்கிறத அந்த ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுக்கும். ஒரு கிளைக்கழக செயலாளர் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியில் சாதாரணமான ஒரு துண்டன், அவருடைய பேரை சொல்லி பாராட்டுறது அப்படிங்கிறது அங்கீகாரம் கொடுக்குறதும் இருக்குல்ல, அதை நக்கலடிக்கிற இடம் இருக்குது. ஆனால் அண்ணாவை நான் ஏற்றுக்கொள்வேன் அண்ணாவின் வழியிலுங்கிறாரு. அப்போ அண்ணாவுடைய வழி எதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அண்ணாங்கிற பேர் தெரிஞ்சிருக்கு. அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் பயன்படுத்தாத இந்த உண்டை குலம் ஒருவனை தேவனா தான் இது எழுதி கொடுத்தவங்க பண்ண மிஸ்டேக். இது வந்து இந்த இடையில தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க. எதுக்கு தேவையில்லாமல் சால்வை போடுறாங்க, இது ஒரு தேவையில்லாத வேலை, வீணாக போகிறது, அரசியல் மேடைகளே இப்படி தான் இருக்கும். இந்த அரசியல் மேடையில் சால்வையும் இந்த அவர்களே அவர்களே பேசுகிறதும் என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரியான அந்த கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய பலராலும் பலகாலமாக நக்கலடிக்கப்பட்டதும் கிண்டல் செய்யப்பட்டதும் அதை வந்து இவர் தொடர்றாரு. இது வந்து தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றுச்சு அப்படிங்கிறது அந்த புரிதல் அவருக்கு இல்லை. அப்போ நீ முன்னோடியாக நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் அந்த தலைவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின மாற்றங்கள் அதை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை இல்லைனா கூட அதை நக்கலடிக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல. அண்ணாவை புகழ்ந்து கொண்டே அண்ணா சமூகத்தில் கட்டிய ஒரு அரசியல் பண்பாட்டு நிகழ்வை நக்கலடிக்கிறார். அப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரில. அந்த ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கையாட்டி காலாட்டி குனிஞ்சு நிமிந்து க்ரௌடை எங்கேஜ் பண்ணுற அந்த தன்மையை அவர் பண்ணிட்டாரே தவிர அதில் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியாக அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் தெரியுது. எம்ஜிஆர் கடைசி வரை விளக்கமே சொல்லாத அண்ணாயிசம்ங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்றாரு. அண்ணாயிசம் அப்படின்னா அதுக்கு எம்ஜிஆர் விளக்கமே சொல்லலை. ஆனால் அண்ணாயிசத்துக்குன்னு ஒரு விளக்கம் இருக்குது. அது வந்து மாநில இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து மாநில உரிமை பேசுறதுக்கு காரணம் அண்ணா. இந்த இடத்துல அந்த விளக்கத்தை கூட அவர் சொல்ல தயாராக இல்லை. அண்ணா மாநில சுயாட்சி குறித்தான சட்டமன்ற விவாதத்தில் அதிமுகவிலிருந்து கண்டே எழுந்திரிச்சு அண்ணா மாநில சுயாட்சி கேட்கலன்னு பேசினார். அண்ணா கேட்டார், இந்த மேடையில் கேட்டார், மாப்போசி மேடையில் கேட்டார்னு பதில் சொல்லப்பட்டுச்சு. அது அவர் கண்டே வந்து ஜனதா பார்ட்டி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால அவர் அண்ணா திமுக உறுப்பினராக இருந்து அண்ணாவுக்கு எதிராக பேசினார். அந்த மாதிரி அண்ணாவை பயன்படுத்தி கொள்கிற ஒரு வேலை இது. அதை தாண்டி வந்து நீங்கள் அண்ணாவை உள்வாங்குறீங்க அப்படின்னா அவருடைய அவர் அரசியலில் நிகழ்த்தின மாற்றங்கள் ஒன்று, தமிழ் சமூகத்துடைய பண்பாட்டு ரீதியில் அவர் நிகழ்த்தின மாற்றங்கள் ஒன்று, அதை நக்கலை அடிக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து இதையும் பேசுகிறீங்க. அது புரிதல் இல்லாததுடைய நிலைப்பாடு, எழுதி கொடுத்தவங்களுடைய மிஸ்டேக். அப்படி தான் நான் பார்க்குறேன்.
அடிப்படையில் விஜய் குறிவைப்பது பொலிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது யாருடைய வாக்குகள் ஆன்டி டிஎம்கேங்கிற இடத்துல தளத்தில் இயங்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஓட் பேங்க் எரோஷனை நோக்கி அடுத்த கட்டமாக இருக்கும்னு பார்க்கலாமா? ஆமாம், அவர் வந்து தெளிவாக ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான இதை வச்சுட்டாரு. இங்கே திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் அதிமுக இது எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கப்படாத ஒரு இதாக இருக்குது. பாஜக எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவர் இல்லை, இருக்க போகக்கூடிய தலைவர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது கடந்த 9 தேர்தலையும் பார்க்குறோம். அந்த இடத்துல தான் இவர் வந்து ப்ளே பண்ண ஆசைப்படுறார். அதனால தான் இவர் வந்து ஜெயலலிதா குறித்தெல்லாம் எதுவுமே பேசலை. கரப்ஷனை பற்றி பேசுறாரு, கபடதாரிகள் பேசுகிறாரு, ஆனால் கரப்ஷனுக்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் அவங்க அவங்கள பற்றி எதுவும் பேசலை. ஃபாசிசமாக பாயாசமானலாம் அவர் பேசுகிறாரு, ஆனால் கோடநாடு வீட்டு வாசலில் இவர் காத்து கிடந்தவர். இவர் அன்னைக்கு வந்து இவருக்கு ஃபாசிசத்துக்கு எதிராக இவருக்கு ஒரு குரல் வந்திருக்கலாம், அதிகாரத்துக்கு எதிரான குரல் வந்து இவர் அன்னைக்கு கொடுத்துருந்தாருன்னு வைக்கிறேன். ஏன்னா இவர் தான் காத்து கிடக்கிறாரு. இங்கே சென்னையில் போயஸ் கார்டனில் காத்து கிடக்கிறத தாண்டி கோடநாடில் போய் அந்த கேட்டு வாசலில் நின்று காரு போகிறப்ப கும்பிட்டுக்கிட்டு நின்றுட்டு இன்றைக்கி பாசிசமாக பாயாசமாக அப்படின்னு பேசுகிறாரு. இவர் மீது அதிகாரத்தை அவ்வளவு உக்கிரமாக காட்டினவங்க குறித்து இவருக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை, அது குறித்து ஒப்பீனியனே இல்லை அப்படிங்கிறது நமக்கு அது புரியவே இல்லை. அது ஏன் புரியலை அப்படிங்கிறனா இதெல்லாம் அவருக்கே தெரியுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. நேரடியாக உங்களை வந்து இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதாலாம் கதை விடுறீங்கள, இவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அன்னைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் உங்களை மணிக்கணக்காக காக்க வச்ச அந்த ஈவெண்ட் குறித்து உங்களால் எங்கேயுமே வெளிப்படையாக பேச முடியல, இன்றைக்கு வரைக்கும் பேச முடியல. ஆனால் நீங்கள் உங்களை ஒரு தைரியமான நபராக முன்வைக்க மட்டும் விரும்புகிறீங்க, அது எப்படின்னு நமக்கு தெரியலை. இதில் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு முன்பாக அவர் பேசியது தம்பி தான் முடிவெடுக்கணும் சேர்ந்து பயணப்படுறது அப்படின்றதுலேருந்து மாநாடு முடிஞ்ச பிறகு அவருடைய அதை அப்ரோச் பண்ணதுங்கிறது வேறு விதமாக இருந்தது. கிட்டத்தட்ட கருவாட்டு சாம்பாருங்கிற மாதிரி இருக்குங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னதை அவர் நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. இப்போ மூன்றாவது பெரிய சக்தியாக வந்துட்டோம், 8% வாக்கு வாங்கிட்டோம், மாநில கட்சி அந்தஸ்து, இதுக்கு அடுத்த பாய்ச்சலுக்கு போக வேண்டிய நிலையில் நாம் தமிழர் திரும்ப தனி நாம் தமிழர் தனித்து விடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தாண்டி கைவிடப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக ஒரு 10 ஆண்டுகள் இடைவெளியில் திமுக எதிர்ப்பை பேசி ஒரு கட்சி வர்றதும் அது சில ஆண்டுகளில் நீர்த்து போகிறதும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல ஒரு 30 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியதான். உருவாகக்கூடிய பல கட்சிகளை பார்த்தோம், அப்படி உருவாகின ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது பேசக்கூடிய அதே திமுக எதிர்ப்பு அரசியலை தான் இவர் பேசுகிறாரு. இவர் கூடுதலாக மதச்சார்பின்மை பெரியார் அண்ணா அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாரு. திராவிடமாக தமிழ் தேசியமாக ரெண்டும் 2 கண்கள் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு தேசிய உரிமை, ஒரு தனிநாடு கோரிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு டிமாண்டு, அது இவருக்கு ஒரு கண்ணா அப்படின்னு நமக்கு தெரியலை. இப்போ அது இல்லாத தமிழ் தேசியம் அப்படின்னா மாநில உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை, அதை பேச போகிறாரா அப்படின்னா அதுதான் திராவிட இயக்கம் வந்து கடந்த 100 ஆண்டுகளாக இந்த சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை, இதை வந்து 100 ஆண்டுகளாக பேசுனது திராவிட இயக்கமாக இருக்குது. அது ஒரு கண்ணாகவும் தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் அதுக்கு முதல்ல விஜய் ஒரு கிளாரிஃபை கொடுக்கணும். அவர் தனிநாடு உருவாகிற தமிழ் தேசியத்தை சொல்கிறாரா, இல்லை சீமான் பேசுகிற தமிழ்நாட்டை தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள் ஆளணுங்கிற ரெண்டு தான் தமிழ் தேசியத்தில் இருக்கிறது, இந்த ரெண்டில் அவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிற அதை தாண்டி ஒரு தமிழ் தேசியம் இங்கே கிடையாது. மாநில உரிமை பேசுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே அது திராவிட இயக்கத்தின் பங்களிப்பில் தான் அது இன்னைக்கு இவ்வளோ மெருகேறி வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியா முழுக்க அது பயணிக்கக்கூடிய கொள்கை விரிவடையமாக தான் இருக்குது. அதை தாண்டி அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழ் சாதியை சேர்ந்தவர் முதல்வர் அமைச்சர் ஆகிறதா, இல்லை தனிநாடு கேட்குறதா, இந்த ரெண்டு தான் தமிழ் தேசியங்கிற பேரில் இங்கே நிகழக்கூடிய உரையாடலாக இருக்குது. இதில் அவர் எதை பேச போகிறாரு அப்படிங்கிறத அவர் முதல்ல சொல்லணும். முதல்ல அவருக்கு தமிழ் தேசியங்கிற வார்த்தை இவ்வளவு பயங்கரமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள வார்த்தைங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல போகிற போக்கில் பேசுகிறதா இருக்க முடியாது. அதெல்லாம் அந்த கிளாரிஃபை அவருக்கு இருந்தால் தான் அவர் இதை பற்றி பேச முடியும். சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான். அவர் 10 வருஷம் எடப்பாடியும் ஜெயலலிதாவும் ஆட்சி பண்ணும்போது கூட அவர் திமுகவை தான் திட்டிக்கிட்டு இருந்தார். அந்த ஓட் பேங்க் வந்து இன்றைக்கி இன்னொருத்தர் திமுகவை திட்ட ஆரம்பிக்கிறப்ப குறையும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறப்போகுது. அதனால் அவர் அந்த பலவீனத்திலேருந்து இதை சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹெச் ராஜா அவர்கள் விஜய் வரவேற்றிருக்கிறார், ஏன்னா இவர் இப்படி பேசினார்னா திமுக ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும். அப்போ இன்னொரு திராவிட கட்சி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு திராவிட கட்சி தான் அது. இதில் திமுக ஓட்டு போகுமா அப்படிங்கிறது இதில் இந்த பதில் தெரியல. ஆனால் இவர் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஆர்கனைஸ் பண்ண பார்க்குறாருங்கிறது மட்டும் நமக்கு
தெளிவாக தெரியுது. குறிப்பாக அது அதிமுக வாக்கு வங்கி. இப்போ போன தேர்தலிலேயே நாம் தமிழரை விட பல தொகுதிகளில், கன்னியாகுமரியில் பல இடங்களில், 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிற இடம், இப்படி பல இடத்துக்கு போயிடுச்சு. அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அப்போ அந்த ஓட் பேங்கு தான் ஒரு முழு தலைமை இல்லாத தத்தளிக்கக்கூடிய, நாங்கள் வந்து செல்லூர் ஆட்சியினாரில் தாயில்லா பிள்ளையாக தத்தளிக்கிறோம்னு அந்த பிள்ளைகள்லாம் இங்கே அடைக்கலமாயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோஃபார் எதுவும் ஆனால் மூத்த தலைவர்கள் அது இதுக்கு முன்னாடி போய் அரசியலில் ஒரு பெரிய இடத்துல இருந்தவங்க யாரும் அப்படி பேர் தெரிஞ்சவங்க நகர்ற மாதிரி தெரியல. பட் நகர்ற மாதிரி தெரியல. இன்னொரு இதுவும் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு பேனர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பேனரில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே வந்து அதிமுகவில் அமைச்சர், அதிமுகவில் ஏதோ ஒரு பொறுப்பில் அப்படி இருந்தவங்க வந்திருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். அது போக போக தான் தெரியும். ஒரே ஒரு நிறைவு கேள்வி, விஜயனுடைய அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது விஜயகாந்த் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை கமல்ஹாசன் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது அகைன் விஜயகாந்த் ஒரு அடுத்த கட்டத்துக்கான கேட்டஸை டு அன் எக்ஸ்டெண்ட் அந்த ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக இது வரைக்கும் வந்தவங்களில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒர்க் பண்ணவரை நம்ம ப்ராமினெண்ட்டாக பார்க்கலாம். இங்கே இவர் திரும்ப படத்துக்கு தான் அடிக்க போகிறாரு 69வது படம் அப்படின்னா அது ஒன் மேன் பார்ட்டியாக கமல்ஹாசனுக்கு போல சுருங்கிடுமோங்கிற ஒரு பாசிபிலிட்டி. விஜயகாந்த் வருகிற பொழுது அவர் கூட வந்து பல மன்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி பல நபர்கள் வந்தாங்க. ஆனால் அவரும் இந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு உருட்டு தான் உருட்டினார். அதில் எதுவுமே தெளிவில்லை. அந்த வகையில் அரசியல் அந்த இவரான சித்தாந்தம் கோட்பாடு தத்துவம்னு எல்லாமே வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அந்த மாதிரிலாம் விஜயகாந்த் பேசலை. அவர் மக்கள் மொழியில் மக்கள்கிட்ட பேசிட்டு போனார். ஆனால் பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நான் கேட்குறேன், பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அவர் வல்லரசு படத்திலேயே கட்சி கொடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். பல இடங்களில் வந்து அது ஒரு இயக்கமாகவே செயல்பட ஆரம்பிச்சு வந்துச்சு. அதை இவர் லாஸ்ட்டாக ஒரு 2-3 வருஷத்தில் ட்ரை பண்ணார். ரெண்டாவது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சராகவும் அது வேலை செஞ்சு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது தொய்வு சந்திச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸாக வச்சுருக்காரு. நேரடியாக மாநாடு, கட்சிக்கு நிர்வாகிகள் கொடி எல்லாம் அறிவித்த பிறகு மாநாடு அறிவிச்சுட்டு ஒரு கொள்கை இந்த இடம் அப்படிங்கிறது முதல்ல அவர் தெளிவடையணும். இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுடன் கூட்டணி, எனக்கு இதை பற்றி எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுட்டார். அதனால தான் அவர் வந்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி எங்கே வேணாலும் போய் சுற்றிக்கிட்டார். அதே மாதிரியான இடத்துல தான் இவருடைய இதுவும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த கட்சி என்னவா வேலை செய்ய போகுது, இல்லை மக்கள் நீதி மையம் மாதிரி சுருங்க போகுதா, அவர் பிக் பாஸுக்கு போனார், இவர் படம் நடிக்க போகிறாரு, இதையெல்லாம் தாண்டி இவங்க கட்சியை எப்படி நடத்த போகிறாங்க, எதிர்ப்பு அரசியலை எப்படி ஒருங்கிணைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது. வெறும் ரத்த தான முகாம் நடத்திக்கிட்டு இருந்தவங்களால் கட்சி நடத்த முடியாது. அந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் இதன் போக போக தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வந்து எதையுமே முதல்ல வெளிப்படையாக பேசுகிறது நல்லது. இப்போ வந்து அதிமுககாரங்கெல்லாம் சில பேர் டிவி டிபேட்லேயே பேசுகிறாங்க, எங்களுக்கு பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, நாங்கள் ராமச்சந்திரனை பார்த்து வந்தவர்கள், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரணும்னு மட்டும் தெரியுது. ஆனால் தனக்கு ஏதோ மாபெரும் தத்துவம் கொள்கைலாம் இருக்கிற மாதிரி காட்டணும்னு ஒரு ஃபேக் முகத்தை யாரையோ வச்சு வரைஞ்சி மாற்றார்ல, இந்த இடமே வந்து அவரை மொத்தமாக காலி பண்ணி விட்டுரும். ஏன்னா அரசியல் தெளிவே இல்லாமல் சித்தாந்தம் கோட்பாடு அப்படின்லாம் கண்டதையும் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, உனக்கு சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த தலைவர்களை பின்பற்றுறேன் அப்படின்னா, இப்போ அவர் வந்து வறுமை ஒழிப்பு நாள் அப்படின்னு அவருடைய பிறந்தநாளை அறிவித்து தையல் மிஷின் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி பண்ணினா கூட ஈஸியாக நீங்கள் அந்த இடத்துக்குள்ளேயாவது சர்வே ஆக முடியும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்குது. தமிழ் தேசியம், திராவிடம், பாசிசம் இதெல்லாமோ சொல்கிறீங்க, தத்துவமும் கோட்பாடெல்லாம் அவரே மேடையில் பேசுகிறாரு. அப்போ அப்படியெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. இவ்வளவு வெற்றிடமாக வந்து இருக்கிற இது அப்படிங்கிறது வந்து கலைஞ்சு போயிரும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த நிலையில் அது எப்படி போகிறது. சோஷியல் மீடியா அல்லது மீடியா வெளிச்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. பட் அது கிரவுண்டில் அவங்க எப்படி போய் கிரவுண்ட் ஆகிறாங்க, இது வடிவெளிக்கே கூட்டம் கூட்டின ஊர், அதுக்கப்புறம் அது ரிசல்ட்டாக எப்படி மாறிச்சுங்கிறதும் ஊரில் எல்லாருக்குமே தெரியும். போக போக தான் பார்க்கணும். கண்டிப்பாக அது எப்படி பயணிக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.